ஹாய் ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைல் ஹேங்கிங் ஆகிறதுக்கு என்ன காரணம், அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பா, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோக்கு கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமா இதை மாதிரி மூணு ஆப்ஷன் வரும். இதில் மேலோட அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருந்து அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் நாம பார்க்க போகிற ஃபஸ்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் தான். அதாவது நம்ம எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அப்படி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோர் இல்லாதவங்க யாருமே இல்லை. நாம இந்த ப்ளே ஸ்டோர் மூலியமாக எக்கச்சக்கமான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருப்போம். நமக்கு பிடிச்ச அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, பிடிக்காத அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நமக்கு தெரியாமலே பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி, ஓப்பன் பண்ணிட்டு டாப் கார்னர் லெஃப்ட் சைடில் 3 dots ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டா இந்த மாதிரி ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓவர் எனி நெட்ஒர்க் இந்த ஆப்ஷனில் இருந்தாலும், ஓவர் ஒய்ஃபை ஒன்லி இந்த ஆப்ஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஹேங் ஆக தான் செய்யும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் சொல்லிட்டு இதில் மூணாவது ஆப்ஷனாக இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ப்ளே ஸ்டோர் மூலியமாக இனி ஹேங் ஆகவே ஆகாது. இந்த லிஸ்ட்டில் நாம் இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரோட மொபைல்லையுமே கண்டிப்பாக ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் 3 dots ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே இதை மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லைஃப் லாங், அதாவது நீங்கள் உங்களோட மொபைல் வாங்கினதுலேருந்து என்னவெல்லாம் வந்து ப்ரௌசிங் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உள்ளதான் இருக்கும். இது மூலியமா நீங்க ப்ரௌசிங் பண்ணதை கிளியர் சேஸ் பண்ணாதனால உங்களோட பேக்ரவுண்ட்ல ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்களோட மொபைல் ஹேங்கிங் ஆக தான் செய்யும். அதை நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, கீழே கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இனிமே உங்களோட மொபைல் ப்ரௌசர் மூலியமா ஹேங்கிங் ஆகிறத நீங்க தடுத்துக்க முடியும். நம்ம லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பா வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப் வச்சுருந்தோம்னா வந்து ஒரு குரூப் ரெண்டு குரூப் இல்லை, 50-60 குரூப் வச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கப்பட்ட நேரத்தில் அந்த வாட்ஸ்அப்லேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட் மெசேஜஸ் ஆடியோ வீடியோ ஃபைல் இதை மாதிரிலாம் வந்து நமக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை மாதிரி இருக்கப்பட்ட நேரத்தில் அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளோட மொபைலோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க போகும்போது நம்மளோட மொபைல் ஹேங் ஆக தான் செய்யும். அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நாம இந்த மூணாவது டிப்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப் கார்னரில் 3 dots ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டா செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டா இதில் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டா வென் யூசிங் மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டா இதில் நார்மலாகவே எல்லா பாக்ஸ்லேயுமே வந்து டிக் பண்ணி தான் இருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு டிக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வென் கனெக்டட் ஆன் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டா இதில் டிஃபால்ட்டாகவே டிக்கில் தான் இருக்கும். இதை மாதிரி இருந்துச்சுன்னா இதில் உள்ள அந்த எல்லா பாக்ஸ்லேயுமே அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இனிமே உங்களோட மொபைல் வாட்ஸ்அப் மூலியமாக ஹேங்கிங் ஆகவே ஆகாது. இந்த லிஸ்ட்டில் நாம் இப்போ நாலாவது பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட செட்டிங் தான். அந்த செட்டிங்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டு நாம் எல்லாருக்குமே நம்மளோட மொபைலில் சிஸ்டம் அப்டேட் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி இருக்கப்பட்ட நேரத்தில் சிஸ்டம் அப்டேட்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 GB, 2 GB, 3 GB அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் ஆட்டோ அப்டேட்டில் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் நம்மளோட மொபைல் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் போது நம்மளோட மொபைல் கண்டிப்பாக ஹேங் ஆக தான் செய்யும். அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத இது மூலமா பார்த்துப்போம். இதில் நீங்கள் சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேலே 3 dots ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்டேட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இதில் மேலே டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற டிஃபால்ட்டாகவே இது எனேபிள் தான் இருக்கும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணி விடுறது மூலியமாக உங்களோட மொபைல் சிஸ்டம் அப்டேட் மூலியமாக ஹேங் ஆகிறத நீங்கள் தடுத்துக்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் நாம் இப்போ அஞ்சாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட செட்டிங் தான். அந்த செட்டிங்கை நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா
கீழே ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டா இதை மாதிரி ஆப்ஸ், ஆப் டேட்டா, பிக்சர், வீடியோ, ஆடியோ, கேச்டி டேட்டா, அதர் ஃபைல்னு இருக்கும். இந்த கேச்டி டேட்டாவை மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 GB இருக்குது, இது எனக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளிக் ஒன்று பண்ணிடலாம். கிளிக் ஒன்று பண்ணிட்டோம்னா கீழே கிளியர் கேச்டி டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கும், இதை நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேச்டி டேட்டா வந்து கிளியர் ஆயிரும், ஸ்டோரேஜ் மூலியமா நம்மளோட ஹேங் ஆகிறத தடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கடைசியாக அதர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இது மட்டுமே 20 GB இருக்குது. இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஃபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேவையில்லாத ஃபைல்ஸ் நம்மளோட மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது மூலியமாக நம்மளோட மொபைல் ஹேங் ஆக தான் செய்யும். ஓகே, அதை நம்ம எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அதர் ஃபைல் அப்படின்னா நம்மளோட ஃபைல் மேனேஜரில் ஏதாவது ஒரு இடத்துல எக்கச்சக்கமான ஃபைல் இருக்கும், அதை ஏதுன்னு சொல்லி நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு அப்ளிகேஷனோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உள்ள வந்ததுமே ஒரு சில பெர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுடுங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டா நம்மளோட மொபைலில் இருக்க தேவையில்லாத ஃபைல், பிக்சர், வீடியோ இருக்கிறது மூலயமா நம்மளோட மொபைல் ஹேங் ஆக தான் செய்யும். அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலயமா பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷனே நம்மளோட ஃபைல் மேனேஜரில் உள்ள தேவையில்லாத ஃபைல்ஸ், டாக்குமெண்ட், வீடியோ, ஆடியோ எதுவாக இருக்கட்டும் இதுவே வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னன்னா இதை வந்து கிளியர் பண்ணுறது ஒரே ஒரு வேலை தான். இது மூலியமாக மொபைலில் உள்ள தேவையில்லாத ஃபைல்ஸ் மூலியமாக நம்மளோட மொபைல் ஹேங் ஆகிறத கண்டிப்பாக நம்ம தடுத்துக்க முடியும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரன் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1.5 GB இதுவே இருக்குது ரன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் உள்ள தேவையில்லாத ஃபைல் அதெல்லாமே கண்டிப்பாக இதில் வந்து டெலிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 00 வந்துருச்சு. நம்ம தேடி கண்டுபிடிச்சி அழிக்கிறத விட இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனே உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து கொடுத்துரும். உங்களோட வேலை என்னன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறது மட்டும்தான். இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இதில் மூணாவது ஆப்ஷனாக ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவுமே வரும். இதில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த டவுன்லோட் லிங்க்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா நம்மளோட சேனலேருந்து எப்போல்லாம் புது புது யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறமோ அப்போல்லாம் ஃபஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.